வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களின் ப்ரெஷரை குறைக்கும் ப்ரெஷர் குக்கர் பற்றி தான். இப்போ எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே விதவிதமாக குக்கர் வச்சுருப்போம். நிறைய குக்கர் மாடலும் இருக்குது, காப்பர், அலுமினியம், எஸ்எஸ்டீல் சொல்லி. அலுமினிய குக்கரை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாமல் எஸ்எஸ்டீல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குக்கரில் நம்ம சமைக்கும் போது எந்த சத்துமே வெளியில் போகிறது கிடையாது. காய்கறி எதுவும் வேக வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும், கரெக்டாக நமக்கு தண்ணியை கொட்ட வேண்டிய வேலையும் இருக்காது. அந்த தண்ணியிலேயே சத்துக்களும் இருக்கும். அந்த தண்ணியை திரும்ப நம்ம வடிகட்டி சூப்பு மாதிரி கூட குடிச்சிக்கலாம். குக்கரில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியதே அந்த கேஸ் கட்டு தான். அதை நம்ம கழுவின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைனா பக்கெட் தண்ணியில் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அது உழைக்கும். அந்த கேஸ் கட்டை 6 மந்த் அல்லது 1 இயருக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிடணும். அப்புறம் குக்கர் மூடிக்கு மேலே இருக்கிற அந்த துவாரம், துவாரத்தில் ஒரு சின்ன ஊசி வச்சுக்கணும். அதை வச்சு ஏதாவது அடப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீக்கி விட்டுக்கணும். சமையலை முடித்ததுமே குக்கரில் இருக்கிற பொருளை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு குக்கரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். சமைக்கிற பொருள் வந்து குக்கருக்கு பாதி அளவு அல்லது முக்காவாசி தான் இருக்கணும். குக்கருடைய அளவுக்கு மேலே நம்ம அரிசியோ இல்லை காய்கறி இந்த மாதிரி கிரேவி வச்சு நம்ம சமைச்சனா குக்கர் அந்த ப்ரெஷரை மீறி வெளியில் வந்து மூடி தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குக்கரில் பொருளெல்லாம் போட்டுட்டு நம்ம மூடியோடு சேர்த்து விசிலையும் மாட்டி வச்சுட்டே இந்த மாதிரி மூடினா நீண்ட நாளைக்கு அந்த குக்கர் உழைக்காது. நம்ம குக்கர் விசிலை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதிலிருந்து நீராவி வெளியில் வந்த பிறகு தான் நம்ம விசிலை போடணும். சில நம்ம சாதலாம் சமைக்கிறதுக்கு குக்கர்லேயே உள்ளே நம்ம ஏதாவது ஒரு பாட்டு வச்சு காய்கறி வைக்கிறோம், இல்லை ரைஸ் வேக வைக்கிறதுக்கு கூட இப்போ நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சமைக்கும் போது ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியானது கூட. குக்கரில் சமைச்சு முடித்ததும் நம்ம அவசரத்துக்காண்டி உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அதில் உள்ள அழுத்தம் எல்லாம் போன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம கையிலெல்லாம் அந்த ஆவி பிடிச்சி பொக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்பப்போ குக்கர் அந்த கைப்பிடியில் உள்ள திருகெல்லாம் நல்லா திருகி துருளியறாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுட்டே வரணும். புதுசு புதுசாக மாடல் மாடலாக குக்கர் வாங்கிட்டு அதையெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம லாஃப்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோன்னா குக்கர் ரொம்ப நாளைக்கு அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டே போய் யூஸ் பண்ணும் போது நிறைய ஆபத்து வரும். எந்த பொருளையும் வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. குக்கரில் சமைக்கும் போது டைம் நமக்கு மிச்சமாகவும் நிறைய சத்துக்களும் வெளியில் போகாமல் இருக்கும். அதே மாதிரி குக்கரையும் நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டினா தான் ரொம்ப நாளைக்கு செலவு இல்லாமலையும் குக்கர் ஓடும். நான் ஏற்கனவே குக்கர் பாதுகாப்பு பற்றி ஒன்று ஒன்றா டிப்ஸாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அந்த லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் கிச்சனுக்கு எந்த பொருள் வாங்குகிறோமோ வாங்கலையோ இந்த குக்கரை வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு குக்கர்லேயே எல்லா விதமான ரெசிபியும் நம்ம பண்ணிடலாம். ஸ்வீட்டாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சமைச்சு இறக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரம்தான். ஆனால் அந்த பாத்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னு பார்த்துக்கணும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.